வணக்கம் திங்க் அண்ட் ரிச் புக் டீச்சிங் சீரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் இது வந்து பத்தாவது பாகம் இந்த பகுதியில் வந்து தோல்வி வருவதற்கான முப்பது காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஏன் வந்து தோல்வியை பற்றி யோசிக்கணும் ஏன் வந்து தோல்வி வர்றதுக்கான காரணங்களை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் இது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரணங்கள் உங்களை வந்து பிடிச்சிட்ருக்கு அதாவது உங்களுடைய இலக்கு நோக்கி பயணிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிச்சா தான் அதை நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக சரி ஒவ்வொரு காரணங்களாக நம்ம பார்ப்போம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வரும்போது எந்தெந்த காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கமெண்ட் வந்து அப்படியே வந்து போஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்த மாதிரியும் இருக்கும் மற்றவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்த மாதிரியும் இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் அன்ஃபேவரபுள் ஹெரிடிட்டரி பேக்ரவுண்ட் நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறது வந்து நம்முடைய தோல்விக்கு அல்லது நம்ம முன்னேறி போவதற்கு ஒரு தடையாகவோ காரணமாகவோ இருக்கலாம் நம்பர் டூ லேக் ஆஃப் அ வெல் டிஃபைன்ட் பர்பஸ் இன் லைஃப் வாழ்க்கையில் வந்து ரொம்ப தெளிவாக திட்டமிடப்பட்ட ஒரு பர்பஸ் ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்கிறது அதாவது இந்த இடத்துல வந்து இலக்கை பற்றி நம்ம இல்லை இலக்கு அப்படிங்கிறது வேற நோக்கம் அப்படிங்கிறது வேற ஒவ்வொரு இலக்கும் ஒரு நோக்கத்திற்காக அடையப்படுகிறது ஒவ்வொரு இலக்குக்கு பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் அப்படி பர்பஸ் இல்லை அப்படின்னா நாம் உருவாக்குற ஒரு கோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக நமக்கு தெரியாது ஸோ ஒரு சிலருக்கு வந்து பேஷன் அப்படிங்கிறது வந்து பர்பஸாக நோக்கமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு அல்லது கடமை உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து நோக்கமாக இருக்கலாம் ஏன் பணம் சம்பாதிக்கணும் ஏன் பிஸ்னஸ் பண்ணணும் ஏன் ஒரு பர்டிகுலர் ஜாபை வந்து அல்லது ஹைபேயிங் ஜாபை வந்து நான் அடையணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இலக்குக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும் அது இல்லை அப்படின்னா நாம் நம்முடைய இலக்கு நோக்கி ரொம்ப வேகமாக முன்னேற மாட்டோம் நம்பர் த்ரீ லேக் ஆஃப் ஆம்பிஷன் டு எய்ம் அபவ் மீடியோக்ரிட்டி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம சாதாரணமான மனிதர்களை தாண்டி நாம் ஒரு அசாதாரணமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதற்கு நாம் ஒரு லட்சியவாதியாக இருத்தல் மிகவும் அவசியம் ஸோ அந்த லட்சியம் அப்படிங்கிறதான் வந்து பத்தோட பதினோட நாமும் போகாமல் நாம் அதப்படி ஒரு ஒரு படி உயர்ந்தவங்களாக நம்மளை வந்து வாழணும் நம்மளை வந்து காட்டிக்கணும் நம்ம இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் டிஃபைன் பண்ணுறதுக்கான காரணம் லட்சியம் அப்படிங்கிறது ஸோ மற்றவங்கள விட நீங்கள் உயர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் உங்களுக்கு இருக்க வேண்டும் நம்பர் ஃபோர் இன்சஃபிஷியன்ட் எஜுகேஷன் கல்வி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல எழுத்தறிவை மட்டும் இங்கே சொல்லி சொல்கிற மென்ஷன் பண்ணுறது கிடையாது அதாவது எழுத்தறிவு அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கூல் காலேஜில் படித்து வாங்கிற பட்டம் இது வந்து ரெண்டாவது பட்சம்தான் முதல் கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை வந்து சரியாக வாழ்வதற்கு நமக்கு தேவையான அறிவு அப்படிங்கிறது வந்து முதல் அறிவு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கை அடையிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை எப்படி அடைய வேண்டும் அது எந்த இடத்துல இருக்குது அதை அடைவதற்கான படிப்படியான என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும் இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அறிவு இதெல்லாம் சேர்த்தது தான் வந்து கல்வி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கல்வி அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நிதர்சனமாக நம்ம பேசணும் அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு போதுமான கல்வி வந்து நம்முடைய ஸ்கூல் மட்டும் காலேஜில் மட்டும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் மற்றும் காலேஜ் எஜுகேஷனை தாண்டி கல்வி அறிவை வந்து நீங்கள் வெளியில் அதிகமாக தேட வேண்டியது இருக்குது அனுபவம் அப்படிங்கிறதும் ஒரு கல்வி தான் அந்த அனுபவம் அப்படிங்கிறத அடையிறதுக்கு நம்ம தேடி போகிறதுக்கு நம்ம ஒரு ஒரு தேடலுக்கு வந்து நம்ம ஒரு காம்பஸ் எப்படி வழிகாட்டுதோ அதே மாதிரி நமக்கு கல்வி என்பது நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறத நம்ம எப்போவும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ அந்த கல்வி அறிவு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இதை தாண்டி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அறிவு திறமைகள் பல விஷயங்கள் உள்ளடக்கின்தான் வந்து கல்வி அப்படிங்கிறது இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் அடிப்படை நீங்கள் எப்படி யோசிக்கணும் நீங்கள் எப்படி செயல்படணும் இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் இதையெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கிறீங்களா அல்லது இதெல்லாம் வந்து கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுத்திருக்கிறீர்களா அது இல்லை அப்படின்னா உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியாத ஒரு தடை உங்களுக்கு இருக்கும் இதை மாற்றிக்கொண்டால் நீங்கள் வெற்றி நடை போடுவதற்கான வழி உங்களுக்கு முன்னாடி இருக்கும் நம்பர் ஃபைவ் லேக் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் சுய கட்டுப்பாடு அல்லது சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஒரு இலக்கை உருவாக்குறீங்க அந்த இலக்குல வந்து உங்களால் தொடர்ந்து பயணிக்க முடியல ஒரு வாரம் செய்கிறீங்க ஒரு ஒரு மாதம் செய்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வேகம் குறையுது அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது நீங்கள் எதை முடிவு பண்றீங்களோ அதை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து சுய ஒழுக்கத்துக்கான ஒரு அடையாளம் அது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்பர் சிக்ஸ் ஹெல்த் அதாவது ஆரோக்கியமற்ற ஒரு நிலை இது வந்து மென்டல் ஹெல்த் அப்படின்னு பிரிக்கலாம் ரெண்டாவது ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு பிரிக்கலாம் பிரிக்கலாம் அதாவது உங்களுடைய உடம்பு பற்றின ஆரோக்கியம் உங்களுடைய மனதை பற்றிய ஆரோக்கியம் இந்த ரெண்டுமே வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெற்றி அடைய முடியும் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்குது அப்படின்னா வெற்றியை நோக்கி பயணிக்க முடியாது இது பொதுவாக வந்து நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் பல தகவல்கள் அது வந்து நியூ சோஷியல் இருந்தும் சரி இருந்தும் சரி நபர்கள் இருந்தும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுத்தமான உணவுலேருந்து சுத்தமான கல்வியிலிருந்து சுத்தமான அறிவுரைகள்லேருந்து சுத்தமான பாடங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஆரோக்கியமானதாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நாமும் நம்முடைய மனமும் உடலும் ஆரோக்கியமானதாக இருக்கும் அதே சமயம் உடல் உழைப்பு அப்படிங்கிறது சரியான ஓய்வு உறக்கம் உடற்பயிற்சி உடற் உழைப்பு இதெல்லாம் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா உடம்பு அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும் ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்பர் ஒன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது இருந்தால் தான் மற்ற விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் தான் அதாவது உங்களுடைய உடம்பும் மனசும் சேர்ந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் சரியாக இருந்தால் தான் உங்களுடையது சரியாக இருக்கும் அப்போது நீங்கள் சரியானீங்க அப்படின்னா உங்களுடையது எல்லாமே சரியாகிவிடும் நம்பர் செவன் unfavorable environmental influence during childhood. உங்களுடைய குழந்தை பருவத்தில் நீங்கள் வளர்ந்து வரும் சமயத்தில் வந்து உங்களை வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மென்டல் ஆட்டிடியூடை டெவலப் பண்ணுற மாதிரி நம்முடைய அப்பா அம்மாவோ அல்லது நம்ம சுற்றி இருந்தவங்களோ நம்ம கூட பிறந்தவங்களோ சின்ன வயசில் நம்ம கூட பழகின நண்பர்களும் ஆசிரியர்களும் இவங்கெல்லாம் சரியாக அமைஞ்சிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சூழல் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய சரௌண்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சரௌண்டிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு வெற்றிக்கு ஃபேவரபிளாக இருக்குது அல்லது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த சூழலில் வளரக்கூடிய ஒரு குழந்தை அப்படிங்க வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்டிடியூடை வந்து அதனுடைய வாழ்க்கையில் வந்து வளரும்போது வளர்ந்ததுக்கு அப்புறமும் வெளிப்படுத்தும் நம்முடைய ஜீரோவில் இருந்து ஏழு வயசு ஒரு அஞ்சு ஆறு ஏழு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்படுதோ அதே மாதிரி தான் அது வளர்ந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தன்னுடைய ஆட்டிடியூடை வந்து வெளிப்படுத்தும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீ புதுசாக இருக்கவங்ககிட்ட வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்காட்டி பயங்காட்டி வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து பெருசானதுக்கப்புறம் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசானதுக்கப்புறம் புதுசாக இருக்கக்கூடியவங்க ஒரு ஜாப்லேயோ ஒரு இன்டர்வியூவிலையோ ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு ஸ்டேஜில் கூப்பிட்றோம் அப்படின்னாவே அந்த இடத்துல நிறைய பேர் வந்து தயக்கம் காட்டுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இதை பின்னோக்கி பார்த்தா அப்படின்னா அவங்களுடைய குழந்தை பருவத்தில் அவங்களுடைய வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது வந்து அதற்கு சாதகமாக இருக்காது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் அப்போ அந்த ஆழ்மன பதிவு அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தையினுடைய அந்த குழந்தை பருவத்திலிருந்து உருவாகக்கூடிய ஒன்று அதே சமயம் நீங்கள் இந்த விஷயம் வந்து சாதகமாக இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறையா விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் போகும் நம்பர் நைன் ப்ரொகாஸ்டினேஷன் அதாவது தள்ளி போடுறது இன்னைக்கு செய்கிறதுக்கு பதிலாக நாளைக்கு செஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை வந்து நம்ம செய்கிறதுக்கு பதிலாக தள்ளி போட்டுட்டே போகிறது இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற ஒன்று தான் வந்து வெற்றியாளர்களையும் மற்றவங்களையும் வித்தியாசப்படுத்துது அதாவது ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா அதிகமான செயல்திறன் நம்ம ஒவ்வொரு செயல்களை வந்து செஞ்சு முடிச்சிருக்கணும் நமக்குள்ளே எவ்வளோ நம்முடைய மைண்டில் வந்து எத்தனை எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம கற்பனையில் வந்து எவ்வளோ பெரிய கோட்டையை கட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனால் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் அதாவது உண்மையான இந்த நிஜ உலகத்தில் வந்து நாம் எதை கட்டி எழுப்பி இருக்கிறோம் நாம் எதை உருவாக்கி இருக்கிறோம் நாம் எதை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறதான் வந்து பேசும் ஏன்னா அதுதான் வந்து நிதர்சனம் அதுதான் வந்து உண்மை அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நிறைய செயல்கள் வந்து அந்த இடத்துல நடந்துருக்கணும் அப்போ ஏன் நட அது நடந்துருந்ததுனாவே வந்து உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் அது செய்யாமல் தள்ளி போடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த மேபி இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது மனசு வரல மோட்டிவேஷன் லேக் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படினுலாம் சொல்லலாம் பல காரணங்கள் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு செயல்களையும் நம்ம தள்ளி போடுறது வந்து நம்முடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு தடை நம்பர் நைன் லேக் ஆஃப் பர்சிஸ்டன்ஸ் அதாவது நிலைத்திருக்காது நிலைத்திருக்காத ஒரு நிலைமை நம்ம ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக நிலச்சிருக்கணும் அதில் தொடர்ச்சியாக பயணிக்கணும் அது ஒவ்வொரு நாளும் நாம் அந்த ஒரு நபராக நம்ம அந்த இடத்துல அந்த பொசிஷனில் நாம் நிற்கணும் இந்த மாதிரி நம்ம போது தான் ஒரு நீண்ட நாள் இலக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வசமாகும் நம்பர் டென் நெகட்டிவ் பர்ஸ்னாலிட்டி ஒருத்தருடைய மனநிலை வந்து ரொம்ப நெகட்டிவாகவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்குது ஃபெயிலியரை பற்றியோ அல்லது வேற ஏதாவது அதாவது பாசிபிலிட்டிஸ் இல்லாததை பற்றியோ நடக்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றியோ இந்த நெகட்டிவ் பர்ஸ்னாலிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப தப்பாக நெகட்டிவாக அதாவது எதிர்மறையான எண்ணம் கொண்டவங்க அப்படிங்கிறத தாண்டி நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பல விஷயங்களை மட்டுமே மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது அல்லது அந்த மன மனநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கற்பனை மனநிலையில் மட்டுமே வாழ்ந்துட்டுருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு நெகட்டிவ் பர்ஸ்னாலிட்டி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கு சாதகமாக நேர்மறையாக இல்லையோ அது எல்லாமே வந்து எதிர்மனையா எதிர்மறையானவைகள் தான் அப்படிங்கிறத நம்ம மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த நெகட்டிவ் பர்ஸ்னாலிட்டி அப்படிங்கிறதும் நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்தும் நம்முடைய வளர்ந்து வந்த விதத்திலிருந்தும் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிட்ருக்குறோமோ இதன் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிறது தான் நெகட்டிவ் பர்ஸ்னாலிட்டி அப்படிங்கிறது புதுசாக இப்போ யாராவது ஒருத்தங்கிட்ட போய் ஒரு 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 பிளானை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய மைண்டில் வந்து இது பாசிபிளே கிடையாது இது வந்து நடக்காது இது வந்து முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது சம்மந்தமான எதிர்மறையான எண்ணங்கள் நம்முடைய மனதில் நம்ம பதிய வச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதற்கு பதிலாக இதை எப்படி சாதிக்கலாம் இதை எப்படி செய்யலாம் இது எப்படி சாத்தியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நேர்மறை எண்ணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இதில் எந்த பர்ஸ்னாலிட்டி உங்களுடைய மனதில் இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க நம்பர் லெவன் லேக் ஆஃப் கண்ட்ரோல்டு செக்ஷுவல் ஏர்ச் இந்த காமம் அல்லது பாலுணர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பாலுணர்வை வந்து சரியாக கையாள வேண்டும் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த பாலுணர்வை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகுது அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபிசிக்கல் பாடியிலையும் சரி நம்முடைய மென்டல் மைண்ட்லேயும் சரி பலவிதமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதே சமயம் நமக்கு வந்து லேக் ஆஃப் மோட்டிவேஷன் வருவதற்கு ஒரு காரணமாகவும் அமையும் ரெண்டாவது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்முடைய மனப்பக்குவம் அல்லது மைண்டு வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த பாலுணர்வு அப்படிங்கிறதுக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது அந்த பாலுணர்வு அப்படிங்கிறத வந்து முறையாக கையாளாமல் இருந்தோம் அப்படின்னா அல்லது முறை தருவி முறை தவறி கொண்டே இருக்குது அப்படின்னா நம்முடைய மனோதிடம் அப்படிங்கிறத வந்து குறைய தொடங்கும் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து இன்னொரு சாப்டரில் வந்து நம்ம அதை பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து அடுத்து வரக்கூடிய வீடியோஸை தொடர்ச்சியாக வந்து பாருங்கள் நம்பர் டுவெல் அன்கண்ட்ரோல் டிசைர் ஃபார் சம்திங் ஃபார் நத்திங் அதாவது பொதுவாக நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அல்லது எதுவுமே பண்ணாமல் நிறைய விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கிற அல்லது எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு மனநிலை பொதுவாக வந்து நிறைய பேர் இந்த சீட் ஆடுறது சூது அதுக்கப்புறம் வந்து நிறைய எக்கச்சக்கமாக லாட்ரி வந்து வாங்கி குவிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அடிப்படையில் ஒரு சில நபர்கள் வந்து ரொம்ப அடிக்டிவாக செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எதுவுமே பண்ணாமல் உழைப்பின்றி எதா எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தான் ஒரு மனநிலை தான் ஸோ இந்த மனநிலை வந்து வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு தடை நம்பர் தேர்ட்டீன் லேக் ஆஃப் அ வெல் டிஃபைன்ட் பவர் ஆஃப் டெசிஷன் வாழ்க்கை முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாய்ஸஸ் நிறையா ஆப்ஷன்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே வந்து முடிவெடுத்தது தான் இப்போது இதை பண்ணலாமா வேணாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன்ஸ் தான் அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாமே வந்து முடிவு அப்படிங்கிற ஒன்றுல அந்த முடிவுங்கிற ஒரு விஷயத்தோடு ரொம்ப நெருக்கமாக பிணைக்கப்பட்ட ஒன்று அப்போது சரியான முடிவு எடுக்கிறது அதே சமயம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக டிஃபைன் பட்ட டிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு முடிவாக இருத்தல் வெற்றிக்கு இன்றியமையாத ஒன்று நம்பர் ஃபோர்டீன் ஒன் ஆர் மோர் ஆஃப் தீஸ் சிக்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் பியர் இந்த பயம் அப்படிங்கிறத பற்றி சிக்ஸ் பேசிக்ஸ் அதாவது ஆறு வகையான அடிப்படை பயங்களை பற்றி பின்னாடி இன்னொரு சாப்டரில் வந்து நம்ம தனியாக இதே புக் டீச்சிங் சீரீஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த வீடியோக்காக நம்ம பயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம பயப்படுறது அந்த பயத்தின் காரணமாக நம்ம முடிவெடுக்காமல் இருக்கிறது அந்த பயத்தின் காரணமாக நம்ம செயல்படாமல் இருக்கிறது அந்த பயத்தின் காரணமாகவே நம்ம அதை குறித்து சிந்திக்காமலோ அல்லது எண்ணாமலோ இருக்கிறது வந்து வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு தடை இந்த பயத்தை வந்து ஒரு மனிதன் வெற்றி கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து அவன் உண்மையாகவே வந்து வெற்றியாளனாக திகழ முடியும் நம்பர் ஃபிஃப்டீன் ராங் செலெக்ஷன் ஆஃப் அ மெயிட் இன் மேரேஜ் கல்யாணம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்தல் இது எந்த அளவுக்கு ஒரு நபருடைய இலக்கை பாதிக்கும் அப்படின்னா ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத வந்து மற்ற உறவுகளை விட மிகவும் ரொம்ப ரிலேட்டான ஒன்று இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் முதல் அவனுடைய மனநிலை வரைக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய இலக்குக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்தல் மிகவும் அவசியம் நம்பர் சிக்ஸ்டீன் ஓவர் காஷன் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப எச்சரிக்கையாக இதில் ஏதாவது குறை வந்துடுமோ அதில் ஏதாவது தவறு நேர்ந்து விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பூத கண்ணாடியை வச்சு ஒவ்வொன்றையும் ரொம்ப ஆழமாக பார்த்து 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 அதில் நேரத்தை வேஸ்ட் பண்ணி அதில் ஒரு விஷயத்தை செய்யாமல் அல்லது நேரம் தவறி செய்கிறது வந்து ஒரு தவறான ஒரு செயல் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வந்து முக்கியம் தான் இது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று ஆனால் அதுக்கு வேண்டி அந்த முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறதுலையே ஒரு மனிதன் மூழ்கி விட்டான் அப்படின்னா அவங்களோட எப்படி ஒரு நெகட்டிவ் மென்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வெற்றிக்கு தடையான ஒரு கேரக்டரோ அதே மாதிரி ஓவர் காஷியஸ் அப்படிங்கிறது அதாவது ரொம்ப ஓவராக வந்து எச்சரிக்கைகளை மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு மனநிலை தான் நம்பர் செவன்டீன் ராங் செலெக்ஷன் ஆஃப் அ அசோசியேஷன் இன் பிஸ்னஸ் ஒரு தொழிலில் வந்து ஒரு தவறான ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரையோ அல்லது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம கூட இருக்கிற நபர்களை வந்து தவறான நபர்களை வந்து தேர்ந்தெடுத்தல் இந்த தவறான நபர்களை தேர்ந்தெடுக்கும்போது நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு ஒரு நபர் அப்படிங்கிறவருடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய அவனுடைய மனம் செயல் மட்டுமே வச்சு அவன் வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அவனுடைய வெற்றிக்கு பின்னாடி வந்து நிறைய பேருடைய சப்போர்ட் தேவைப்படுது அது வந்து மென்டலாக இருக்கலாம் அல்லது ஃபிசிக்கலாக இருக்கலாம் அல்லது பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார ரீதியான ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம கூட இருக்கிறவங்க வந்து பிஸ்னஸில் கூட இருக்கிறவங்க வந்து சரியான நபராக இருத்தல் வந்து மிகவும் அவசியம் அது தவறான நபராக இருக்கும்போது முடிவு தவறானதாக இருக்கும் சரியான நபராக இருக்கும்போது முடிவு வெற்றியாக இருக்கும் நம்பர் எயிட்டீன் சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் ப்ரிஜடிஸ் ஒரு மூடத்தனம் அல்லது ஒரு ஒரு தவறான ஒரு நம்பிக்கைகளை வந்து மனசில் வச்சுருக்கக்கூடியது இந்த தவறான நம்பிக்கைகள் அப்படிங்கிறத வந்து என்ன எதற்கு நேராக நம்ம வழி நடத்தும் அப்படின்னா பல விஷயங்களுக்கு நேராக நம்ம வந்து வழிநடத்தக்கூடியது நம்பிக்கைகள் அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல ஹில் வந்து பேசவே கிடையாது தவறான நம்பிக்கைகள் மூட பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு நம்பர் ஒரு நபருக்குள்ளே இருக்கும்போது அது வந்து அவரை வந்து பல விதத்திலும் தவறான வழிகளில் வழிநடத்தும் நம்பர் நைன்டீன் ராங் செலெக்ஷன் ஆஃப் அ ஒகேஷன் நம்ம ஒகேஷன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம போகிற ஒரு ஒரு ஃபீல்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு லைன் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஜாபில் போகிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஒகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது பணம் சம்பாதிப்பதற்கு நம்ம தேர்ந்தெடுத்த துறை அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு துறை அப்படிங்கிறத வந்து தவறானதாக இருக்கும் பட்சத்தில் அந்த துறையில் நம்மளால் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய முடியாது இப்போ வந்து நன்றாக ஒரு விளையாட்டு துறையில் நல்லா வேகமாக ஓடக்கூடிய ஒரு நபரை கொண்டு போயிட்டு ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ரேஸில் கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா அவரால் அந்த இடத்துல வந்து ஷைன் பண்ண முடியாது அதே மாதிரி தான் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் திறமை இருக்குது அப்படின்னா அந்த திறமையின் அடிப்படையிலையோ அல்லது அவருடைய மிகப்பெரிய ஆர்வத்தின் அடிப்படையிலையோ வந்து அவர் அந்த துறையை வந்து அவர் தேர்ந்தெடுக்கணும் ஸோ தவறான அதாவது எனக்கு உள் எனக்குள்ள ஒரு திறமை இருக்குது எனக்கு நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ஒரு வேறு ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா அந்த துறையில் வந்து நான் முழுமையானவனாக என்னால் இருக்க முடியாது இன்றைக்கி எக்கச்சக்கமான நபர்கள் வந்து இப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க செஞ்சிட்ருக்கிற ஒர்க்கில் இருந்து ஜாப்ல இருந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் வரைக்கும் ஏதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா சூழ்நிலைகள் அந்த மாதிரி பொருளாதார சூழ்நிலைகளோ அல்லது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளோ வந்து வேற வழி இல்லாமல் அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு வேலையில் வந்து ஒரு கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு நிறைய பேர் இன்னைக்கு வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து தற்காலிகமானதாக எடுத்துக்கொண்டு அவங்க என்ன துறையில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதற்கு அவங்க பயணிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றியே அவங்க வந்து அடைய முடியும் நம்பர் டுவெண்ட்டி லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எஃபோர்ட் நாம் செய்யக்கூடிய செயலில் நம்முடைய கவனத்தை முழுமையாக அதிலே வைத்திருக்க முடியாத ஒரு நிலைமை அல்லது கவன சிதறல் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறைய விஷயத்தில் நம்முடைய கவனத்தை கொண்டு போய் குவிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய எனர்ஜி அப்படிங்கிறத வந்து பல விதத்திலும் செலவாகி கொண்டே இருக்கும் அதற்கு பதிலாக உங்களுடைய கவனமாகிய அந்த பேட்ரியை வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபுல் எலக்ட்ரிசிட்டி முழுவதுமே ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு பாயறதுனால அது வந்து அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய கவனம் எங்கே போகுதோ ஆற்றல் அங்கே பாயுது அந்த ஆற்றல் அதிகமாகும் போது அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகும் நீங்கள் பொருளாதாரத்தில் மட்டும் கவனம் செலுத்துறீங்க உங்களுடைய பிஸ்னஸில் மட்டும் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா ஓகே ஆனால் எக்கச்சக்கமான விஷயத்தில் நூற்றி எட்டு விஷயத்தில் கவனம் செலுத்துகிறீங்க அப்படின்னா எல்லா விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முழுமையானதாக இருக்காது அப்போ சிதறல் அப்படிங்கிறது வெற்றிக்கும் மிகப்பெரிய ஒரு தடை நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஹேபிட் ஆஃப் இன்டிஸ்கிரிமினேட் ஸ்பெண்டிங் அதாவது நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே செலவு பண்ணுறோம் அந்த செலவு பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக செலவு பண்ணுறது இந்த செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்து அதாவது ஷாப்பஹாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷாப்பஹாலிக்ஸ் அப்படின்னா இன்றைக்கி எப்படி ஆல்கஹாலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு குடி பழக்கத்துக்கு அடிமையானவங்களை பற்றி ஆல்கஹாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஷாப்பஹாலிக்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டாங்கன்னா உடனே வாங்கிடுவாங்க வாங்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு பழக்கம் இது ஒரு போதை பழக்கம் மாதிரி இதுவும் வந்து ஒரு பழக்கம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன் அதே மாதிரி பணத்தை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடிய குணம் நிறைய பேர்த்துக்கிட்ட இன்னைக்கு இருக்கு அந்த விஷயத்தை அவங்க வந்து சரி பண்ணணும் என்ன காரணம் அப்படின்னா பணம் தான் வந்து பொருளாதாரத்துக்கு வந்து அடிப்படையானது அப்போ அந்த பணத்தை வந்து ஒரு நபர் சரியாக கையாள தெரியணும் சரியாக செலவு பண்ணணும் நம்பர் டுவெண்ட்டி டூ லேக் ஆஃப் என்சம் அதாவது உற்சாகமின்மை எந்த ஒரு செயலிலேயும் நாம் செயல்படும் போது உற்சாகத்தோடு செயல்படும் போது அந்த செயல் மிக சூப்பராக இருக்கும் அது நீங்களே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அனுபவிச்சிருக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப உற்சாகத்தோடு நீங்கள் வந்து செயல்படும் போது நீங்கள் அதில் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக செயல்பட்டு பல விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க இஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டோ அல்லது உற்சாகம் இல்லாமல் நீங்கள் ஒரு செயல் செய்யும்போது அந்த செயல் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பின்னோக்கி பார்த்துக்கலாம் அப்போ அந்த உற்சாகம் அப்படிங்கிறத ஒன் ஒரு ஒரு மனப்பான்மையோடு ஒவ்வொரு செயலையும் நாம் செய்வது மிகவும் அவசியம் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இன்டாலரன்ஸ் ஒரு விஷயத்தை வந்து சகித்து கொள்ள முடியாமை அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது தாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்பிக்கைகளோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு கூட இன்னொரு விதத்தில் வந்து சொல்லலாம் நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நம்பிக்கை ஆழமாக இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு எதிரான ஒரு கருத்தை யாராவது ஒருத்தங்க சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளால் சகிச்சுக்க முடியாது நம்மளால் வந்து தாங்கிக்க முடியாது அதே சமயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலவிதமான சூழல்கள் நமக்கு நெருக்கடிகளை கொடுக்கும்போது அதை நாம் அந்த இடத்துல தாங்கி அதை கடந்து செல்ல வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் அது மனம் சார்ந்தது ஒன்று ஃபிசிக்கலாக நம்முடைய செயல் சார்ந்தது ஒன்று இந்த ரெண்டு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் அப்படிங்க அதாவது தாங்கி கொண்டு செல்ல பயணிக்க வேண்டியது மிகவும் வெற்றிக்கு அவசியமான ஒன்று அதே மாதிரி ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்த வந்து சகித்து கொள்ள முடியல அப்படின்னா அவர் அந்த இருந்து அந்த நொடியிலிருந்து கற்றுக்கொள்வதை அவர் நிறுத்தி கொள்வார் என்னால் நான் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கும்போது நான் ஒரு இடத்துலருந்து கற்றுக்க வேண்டிய பாடத்தை நான் கற்றுக்காமல் தவிர்த்து விடுவேன் கற்றல் என்பது வெற்றிக்கு மிகவும் முக்கியமானது நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இன்டம்பியரன்ஸ் மித மிஞ்சிய கட்டுப்பாடற்ற ஒரு நிலைமை அதாவது நம்ம சாப்பிட்றதுலருந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளை வந்து ஒரு தவறான வழியில கொண்டு போய் விட்டுரும் சரியான வழியில் போனால் தான் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னபிலிட்டி டு கோபரேட் வித் அதர்ஸ் மற்றவங்களோடு நாம் ஒத்து போகிறது அல்லது ஒரு ஒரு கூட்டாக நம்ம வேலை செய்கிறதுலேருந்து மன ஒத்து ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருத்தல் மற்றவங்க அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம வெற்றிக்கு ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா நம்ம ஒரு தனி நபராக நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையை வந்து கட்டி எழுப்பி விட முடியாது நிறைய பேருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது நாம் மற்றவங்களோடு போகணும் மற்றவங்களுடைய கருத்தோடு போகணும் மற்றவங்களுடைய செயல்களோடு போகணும் அவங்கள வந்து புரிஞ்சுக்கணும் அவங்கள வந்து புரிந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே வந்து வெற்றிக்கு அடிப்படையான ஒரு தகுதிகள் அப்படின்னு சொல்லலாம் லீடர்ஷிப் குவாலிட்டியிலும் நம்ம பார்த்தோம் மற்றவங்களோட ஒத்துப்போக ஒத்து தான் அவன் வந்து ஒரு சிறந்த லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பொசஷன் ஆஃப் பவர் தட் வாஸ் நாட் அக்வயர்ட் த்ரூ செல்ஃப் எஃபோர்ட் என்னுடைய முயற்சியின் மூலமாக நான் உருவாக்காத ஒரு நிலையில் நான் இருக்கிறது இதை வந்து இன்னொரு விதத்தை சொல்லணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பணத்தினுடைய அருமை தெரியாதவங்களாக இன்றைக்கி இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த இடத் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய அவங்க செய்ய வேண்டிய செயல்களை சரியாக செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பவரை அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள் நம்பர் டுவெண்ட்டி செவன் இன்டென்ஷனல் டிஸ்ஹானஸ்டி அதாவது நம்ம வேணும்னே நேர்மையில்லாமல் இருக்கிறது நான் நேர்மையில்லாமல் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டே வந்து நேர்மையில்லாத ஒரு தனத்தை வந்து நம்முடைய செயலில் வெளிப்படுத்துறது நம்பர் டுவெண்ட்டி எயிட் ஈகோட்டிசம் அண்ட் வேனிட்டி அகந்தை அகங்காரம் அதாவது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தன்மையில் வந்து செயல்படுறது நம்பர் டுவெண்ட்டி நைன் கெஸ்ஸிங் இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் இந்த கெஸ் பண்ணுறது அதாவது ஒரு விஷயத்தை வந்து உண்மையாகவே யோசித்து அந்த அடிப்படையில் வந்து நம்ம ஒரு முடிவை எடுக்காமல் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக ஒரு யூகத்தை வந்து செயல்படுத்துறது இந்த யூகம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராபிலிட்டி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் நிகழ்த்தகவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினை வந்து நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து பூ விழுகும் இல்லை அப்படின்னா தலை விழுகும் இந்த மாதிரி இது விழோ அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லாட்ரியில் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் கெஸ் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ்லேயோ அல்லது நம்முடைய ரியல் லைஃப்லேயோ வந்து கெஸ் பண்ணக்கூடாது அதற்கு பதிலாக நமக்கு இருக்கக்கூடிய அறிவை வைத்து நாம் சிந்திக்க வேண்டும் அந்த சிந்தனையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய யோசனையை செயல்படுத்த வேண்டும் நம்பர் தேர்ட்டி லேக் ஆஃப் கேபிட்டல் முதலீடு அதாவது மூலதனம் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் இருக்கக்கூடியது பொதுவாக நிறையா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து சரியான ஒரு மூலதனத்தை அவங்க கையிருப்பு வச்சுக்காம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு முடிவாக அமைஞ்சிட்ருக்கு இன்றைக்கி நிறைய பேருடைய நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த மூலதனம் அப்படிங்கிறது வந்து சரியாக இருத்தல் மிகவும் அவசியம் இப்போ பார்த்தா இந்த முப்பது விஷயத்தில் இது வந்து ஒரு அடிப்படை ஒரு பேசிக்கான ஒன்று இதை தாண்டியும் பல காரணங்கள் வந்து இருக்க முடியும் அப்படி ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு கிடைச்சிது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அதோடு இந்த முப்பது காரணங்களில் என்னென்ன காரணங்கள் உங்களுடைய வெற்றிக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இதோடு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தடை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இதை எப்படி மாற்றிக்கலாம் இதை எப்படி சரி பண்ணலாம் இதை எப்படி வெற்றிக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா வீடியோ சீரியஸையும் பாருங்கள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவையும் யோசனையும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள் இந்த விஷயத்தை இந்த தோல்விக்கான காரணங்களை நீங்கள் வெற்றி கண்டுவிட்டால் உங்களுக்கு வெற்றி என்பது உரித்தாகும் இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்டையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அடுத்த திங்க் அண்ட் க்ரோரேச் புக் டீச்சிங் சீரிஸில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்